அனைவருக்கும் இனிய சித்திர புது வருட நல்வாழ்த்துக்கள். விளையாட்டு விளையம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். ஐபிஎல் ஆரம்பமாகி இருக்கின்றது. கடந்த வருடம் போன்றே ஐபிஎல் முதல் சுற்றின் முதல் கட்ட போட்டிகள் நிறைவடைந்ததும் இந்த ஐபிஎல் தொடர்பான தொகுப்புகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றேன். விறுவிறுப்பான போட்டிகளாக இம்முறை ஐபிஎல் போட்டிகள் ஆரம்பித்திருக்கின்றன. கடந்த காலத்திலும் பாக்கி ஏதோ இம்முறை அதிக விறுவிறுப்பு தருவது போன்ற ஆரம்ப போட்டிகளை அமைந்திருக்கின்றன. மிக இறுக்கமான கடுமையான போட்டிகளாக அமைந்திருக்கின்றன. எனவே எதிர்வரப்போகின்ற போட்டிகள் எவ்வாறு அமையப்போகின்றன, எவ்வாறான விறுவிறுப்புகளை தரப்போகின்றன என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்றைய தினம் நடைபெற்ற போட்டி மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இடம்பெற்றிருந்த போட்டி மிகுந்த விறுவிறுப்பு தந்த ஒரு போட்டியாக இருந்தது. 2020 போட்டிகள் எந்த நேரத்திலும் எந்த பக்கமாகவும் மாறலாம் என்கின்ற நிலைமை காணப்பட்டது. மும்பை இந்தியன்ஸின் ஆரம்ப துடுப்பாட்டத்தை பார்க்கின்ற வேளையில் 200 ஓட்டங்களை அடித்து தகர்த்து விடுவார்கள் இலகுவாக தென்பட்டது. ஆண்ட்ரூ ரசல் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி போட்டியின் போக்கினை மாற்றி ஓட்டு எண்ணிக்கையினை கட்டுப்படுத்திக் கொண்டார். மறுபுறத்தில் நல்லதொரு ஆரம்பத்தினை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆரம்பித்ததும் இலகுவாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வெல்ல போகின்றது. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இரண்டாவது தோல்வி என்கின்ற நிலைமையில் பந்து வீச்சாளர்கள் போட்டியின் போக்கை முழுமையாக மாற்றி கொடுத்தார்கள். குறிப்பாக சஹால் போட்டியின் நாயகனாக தெரிவானவர், குருணால் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா இறுதி நேரத்தில் ட்ரென் போல்ட் என்று போட்டியின் போக்கை முற்றுமுழுதாக மாற்றி வெற்றியினை பெற்றுக் கொண்டார்கள். இறுக்கமான ஒரு போட்டியாக அமைந்து கொண்டது. எனவே ஐபிஎல் போட்டியானது இம்முறையும் விறுவிறுப்பான போட்டிகளாக அமையப் போகின்றது என்பது நிச்சயமாகவே சுவாரஸ்யமான எதிர்கால பற்றி போட்டிகள் எதிர்கால அலசல்களை பற்றி நான் தொடர்ச்சியாகவும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்றைய போட்டியாக நடைபெறப் போகின்றது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலாவது போட்டியில் தோல்வியினை சந்தித்திருக்கின்றது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியிடம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை வெற்றி பெற்று இந்த போட்டியில் அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள். இம்முறை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஒரு பலமான அணியாக தென்படுவதாக ஆரம்ப போட்டியின் மூலமாகவே உறுதி செய்திருக்கின்றனர். ஆனாலும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரின் வலிமையான பாணி இப்படித்தானே என்றும் கொஞ்சம் யோசிக்க தோன்றுகின்றது. இன்றைய போட்டியும் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாத நல்லதொரு போட்டியாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. தொடர்ந்தும் விளையாட்டு வலயம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வி தமிழ் யூடியூப் பக்கத்தின் ஊடாகவும் நம் தமிழ் பேஸ்புக் பக்கத்தின் ஊடாகவும் தொடர்ந்தும் என்னுடைய ஐபிஎல் தொடர்பான விளையாட்டு நிகழ்ச்சிகளை எதிர்ப்பு கூறர்களை தொடர்ந்தும் பார்க்கலாம் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். மறந்துவிடாமல் வி தமிழ் யூடியூப் தளத்தில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியினை பாருங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.